வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். சாரி மக்களே, ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, ஒர்க்லோட் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமையும் போயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ ரெகுலராக பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எபிசோட் 36ஓட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அதாவது எபிசோட் 36ல் அட்டல் டன்னல்லேருந்து சந்தத்தால் லேக்குக்கு நம்ம ரைட் போனோம். அந்த ரைடோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு டஃப்பான ரைடு அண்ட் ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரைட். ஸோ இந்த ரைடு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக நான் வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே. வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி தான் ஏற முடியும் அப்படின்ற அளவுக்கான டஃப்பான ரோடு. ஐயோ, ரொம்ப ரிஸ்க்கு போலியே. இல்லை இல்லை, கஷ்டம் தான் அது. நம்ம ஏற்றோம். இப்போ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம். தலைவர் முடியும் பேக் அடிக்கிறாரு. ஐ ட்ரை பார்த்து வா. உக்கார் உக்கார். ஆ, போலாமா? ஓ, டஃபஸ்ட் ரோடு. கிஸ்வார்க்கு இல்லை கூட அந்த அளவுக்கு இல்லைப்பா. இது ரொம்ப மோசமாகுதுப்பா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தல் கிட்டே வந்துட்டோம். காலையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டஃப்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான டஃப், கையெல்லாம் வலி, தாங்க முடியல. பாருங்க எப்படி ரெட்டே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாட்டர் ஃபால் அழகாக இருந்துச்சு இதை பார்த்துட்டு. சரி, ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே விட்டுருக்கோம். போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன், ஏன்னா செம்ம வெயில். இங்கே பாருங்களேன், இந்த மவுண்டெயின்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குது, வெயில் தாங்கவே முடியல. ஸோ அப்படியே லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஐஸ் கூலிங் சமைச்சில்லுன்னு இருக்குது. என்ன ஒன்று ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் அப்போ எடுத்துகிட்டு வந்த தண்ணி காலியாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஹிமாலயனோட ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சிக்குவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் தண்ணியோட இந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நினச்சிட்டேன், ஜுரம் வரப்போகுது நினைக்கிறேன். ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக. தின்னாக தான் இருக்கு மக்களே. அந்த வண்டியில் போகலாமா, இந்த வண்டியில் போகலாமான்னு க்வெஸ்சன் கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ப்ளெண்டரில் ஜம்முன்னு போகிறாங்க. பையா, ஹவ் வாஸ் த ரைட் இன் ஸ்ப்ளெண்டர்? பிந்தாஸ்.
It's very hard or very easy to ride in Himalayas? Depend upon rider. Okay, yeah, yeah, that's definitely. I'm asking you, is it easy? Very easy, huh? Super. கிளேஸ் ஃப்ரண்டில் வந்திருக்காங்க. ஆனால் பட் இன்ஜின் வந்து அடிபட்டுருக்கு ஒரு வண்டி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவர் எதனா வேகமாக வந்து விட்டுருப்பார், அதனால தான் இன்ஜின் அடிபட்டிருக்கோம், மற்றபடி அடிபட்டிருக்காது. இன்னும் 15 மினிட்ஸில் வந்து நம்ம பாத்தல் ரீச் ஆகிடுவோம். பாத்தலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆயிடுச்சு, சாப்பிடவே இல்லைங்க. ப்ரோ சைட் ஸ்டாண்ட். ஓகே, அவர் பாவம் ரொம்ப டயர்டாகிட்டார் மனுஷன். போகலப்பா, மூட்டை தான் இருக்குது அவருக்கு, மசில் கிராம்ப் வரச்சு. இங்கே பாருங்கள், 54. ஐயோ, இப்போ எத்தனாவது பாதியா? ஐயோ மறந்துட்ட மக்களே, 54:12. ஆ, 54:16. ஓகே. ஆனால் இந்த பக்கம் தண்ணி வருதுண்ணா, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் தண்ணி வருது. இட் வில் டேக் மோர் தென் 3 மோர் ஹவர்ஸ். ஆ, பூரா கச்சடா. ஆ, பகுத் கச்சடா. ஜாதா, நோ வரிஸ், யூ கேன். ஃபைனலி மக்களே, வி ஆர் ரீச் பாத்தல். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். மக்களே, டாமினர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு, ஃபுல்லாக ஃபியூல் ஸ்மெல் வர வந்துருச்சு. என்னடா இது ஃபியூல் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு நான் தான் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு பார்த்தா டேங்க்லேருந்து ஃபுல்லாக கேஸ் வெளியே லீக் ஆச்சு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம், அது பாட்டில் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்படியே டவுட் வந்துருச்சு, ஏதோ சம்திங் ப்ராப்ளம்ட்டு. சரி, நான் டேங்க் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே தான் ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்கள் டயர் ஆட்டியாலும் இங்கே தான் இருந்துச்சு டாமினர். அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்குது மேலே டேங்க்லேருந்து. ஆக்சுவலாக வந்து ஏர் வந்து அதில் வந்து போகணும், பெட்ரோல் வந்து இறங்க ஏர் வந்து உள்ளே போகணும். அப்படின்னா வந்து பெட்ரோல் வந்து உள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்ம் ஆயிடுச்சு போல் கேஸ். அப்படியே ஃபுல்லாக மேலே அடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து வண்டியை கட்டிகிட்டு போகிறாரு. பையா, சந்தத்தால் கிட்ட, சந்தத்தால் ரோடு. ஆ ஆ, போர்டு. ஓகே, தேங்க்யூ பையா, சி யூ. ஸோ அவரை விட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பாவம், ரொம்ப ஆலிட்டெல்லாம் ஆகிட்டார். ஆக்சுவலாக வண்டியும் ஓட்டு வரமில்ல, அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டு வந்தார். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அவருக்கு நிறைய பிளேஸில் போய் ஹெல்ப் பண்ணோம். இது வந்து டைவர்ஷன், நம்ம நேராக இந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, இதில் போனால் வந்து சந்தத்தால் போயிடலாம், இதில் போனால் காசாக போயிடலாம். ஸோ இப்போ நம்ம சந்தத்தால் போவோம். ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரமும் அப்படி தான் இருக்குது. இது இப்போ மட்டும்தான், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து, 15 கிலோமீட்டரில் வந்து சந்தத்தால் லேக் இருக்குது. மக்களே, இங்கே பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு வாட்டர் கிராசிங். கண்டிப்பாக இதில் நம்ம டைவ் அடிப்போம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க பசங்க, இறங்கி. ஆக்சுவலாக எத்தனை நம்பர்னு தெரிலங்க, மறந்துட்டேன். 55 நினைக்கிறேன், 55:17 அப்படி தான் நினைக்கிறேன். வேணாம் வேணாம், பேர் பார்ப்போம். வேணாம் வேணாம், வா பார்த்துக்கலாம். ஓ
உட்காரு பார்த்துக்கலாம். டேய் கம்மு உட்காரு, சும்மா டென்ஷன் பண்ணாத. என்ன ஏன் தள்ளு 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 லவுல காது ஸ்டாண்ட்ல காது. தேங்க் யூ. பெரிய கல் இப்போ புரட்டுச்சு. வாட் ஹேப்பன்? ஆமாம்மா. வேணாம் வேணாம், கால் எட்ட அந்த மூட்டோம், கால் எட்டல. க்ளோஸ். ஏ கால் எட்டல எனக்கு. போட்டோம் போட்டோம், பார்த்து பார்த்து வேற வாங்கிட்டா இருக்கான், கால் ஊனிட்டான். ஃபுல்லாக களி ஃபுல்லாக நெஞ்சு போச்சு. தண்ணி பார்த்தீங்களா, ஃபுல்லாக காலி. கீழே விழுந்து வாரம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ரெண்டு டயருமே ஒரு பெரிய கல் மலை ஏறி நிறுத்துச்சு. இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹைட் பத்தலை. ஸோ நான் காலை வைக்கிறேன், கால் உள்ளே போயிட்டே இருக்கு ஆழத்தில். ஸோ அதனால தான் வந்து விழுந்துட்டோம். பரவாயில்ல, நினச்சேன் எப்படியும் விழுவன்ட்டு, அதேமாதிரி விழுந்தாச்சு. கால் தான் பயங்கர சில்லுன்னு இருக்குங்க, சரியான சில்லுன்னு இருக்குது, ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. முதல்ல போயிட்டு இந்த ஷூவை கழட்டி போடணும். மக்களே, நம்ம சந்தர்த்தால் சந்தர்த்தால் கேம்ப்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். சந்தர்த்தால் இங்கே வந்து பேஸ் கேம்ப்பும் இருக்குது, மிலிட்ரி கேம்ப். ஸோ இதுதான் நினைக்கிறேன் மிலிட்ரி கேம்ப். ஸ்டே பார்த்து நம்ம போய் ஸ்டே பண்ணுற வேண்டியது தான். பேகெல்லாம் வந்து அன்பேக் பண்ணிட்டு டக்குன்னு லேக் போயிட்டு வந்துடுவோம். லேக் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சொன்னாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மக்களே, ஒரு டென்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கேன். இன்னொன்னும் இப்போ அது ஒன்றுக்கு பாருங்கள், ரெட்டு ஒயிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டு வந்து 2000 ருபீஸ் வித் டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குல்ல, அதில் தான் வந்து இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, பாத்ரூம் எல்லாமே ரெடி ஆகலை இன்னும். நாங்கள் வந்து புக் பண்ணி, அதாவது 1000 ருபீஸ்க்கு வித் டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து சொல்லி ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம நைட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான், காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட போகிறோம். ஸோ அதனால் எதுக்கு நம்ம 4000 வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளுக்கு 3000 மிச்சம் இதில். அந்த பசங்களும் அதே மாதிரி 1000க்கு அவங்க ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணுறாங்க, நாங்கள் 1000க்கு ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 2000 வேலை முடிஞ்சு போச்சு. அதே பக்கத்து டென்ட்லாம் போகணும் அப்படின்னா 4000 ஆகுது. வாட்டர் கிராசிங் வந்துருச்சுடா, வண்டியை மாட்டிக்கிச்சா, சந்தோஷம். நான் கீழே விழுது, நீ வீடியோ எடுக்க போகிற. இறங்க இறங்க. ஹாய், ஓப்பா, என்ன இவ்வளோ சில்லுனு இருக்கு.
பொதஞ்சிச்சு நினைக்கிறேன். கோப்பா சரியான ஒளிப்ப காலு சம ஒளிப்ப காலு அப்பா சரியான சில்லு இருக்கு பையன் வரான். மக்களே இது என்ன இவ்வளோ சரியான வழி மக்களே, கால் பா ஃபுல்லாக அணிஞ்சிட்டேன், செம்ம பெயின். ஒரு வழியாக அந்த காரை வெளியே எடுத்துட்டோம். ஓகே தென் வில் ஸ்டார்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக் ரைட் பண்ணலாமா, தென் அதுக்கப்புறம் வந்து பை வாக் தானா. மக்களே இங்கே தான் நம்ம பார்க் பண்ண வேண்டிய இடம். ஸோ இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ வாக் பண்ணோம்மா இந்த வழியாக. ஸோ அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம், நம்ம வாக் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா செருப்பு ஷூ ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு. அதனால் நாங்கள் ஸ்டே பண்ண அந்த டென்ட்லாம் வந்து ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணி காய வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வான் நாட் டு பீச் டென்ட். இங்கே பாருங்கள் வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இன்னும் கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு அப்புறம் டென்ட் பிச் பண்ணக்கூடாது, நைட் ஸ்டே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணிங்க தூக்கி ஜெயிலில் போட்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் கோயில் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கல் வச்சு அடுக்கி வீடு கட்டி இந்த மாதிரி பண்ணாக்கா ஃப்யூச்சரில் ஈஸியாக வீடு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள். நிறைய இந்த மாதிரி அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க. கல்லுங்க மாதிரிலாம் பாருங்கள் நிறைய சுற்றி வீடு கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வி ரீச் சந்தத்தால் லேக். இந்த லேக்கோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கலரு, இந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குது பாருங்களேன், க்ரீனாக ப்ளூவான்னு தெரியல. ஹேர்ஸ்டைல் கேவலமாக இருக்குல்ல, நீங்கள் லேக்கை பாருங்கள், என்னை விட்டுருங்க, அது அப்படி தான் ஹெல்மெட்டே போட்டிருக்கதால் அப்படி தான் இருக்கும். ஓ மை காட், டா 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 டா, செம்ம சீனாக இருக்குல்ல லேக், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. பயங்கர கிளியர் வாட்டர். அப்போ ரெடி இருக்கு மக்களே, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. இங்கே கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னா க்ரீன் கலர், அப்படியே அந்த லாஸ்ட்டில் பார்த்தா ப்ளூ கலர், செம்ம லுக்குங்க. இங்கேருந்து ஒர்த்து தாங்க, இது சந்திரத்தாளைக்கு வந்தது ஒர்த்து தான். செம்ம சில்லு, ஐஸ் சில்லு இருக்குது தண்ணி. ஸ்டார்டட் ஃபன் மூமெண்ட் ஸ்டார்டட். பார்ப்போம் நீ எப்படி நடக்கிறன்ட்டு.
ரியலி சூப்பருங்க இந்த லேக், செம்மையாக இருக்கு. அப்படியே சுற்றி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. செம்ம மவுண்டெயின்ஸில் செம்ம மவுண்டெயின், சூப்பரான ஒரு லேக். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சரி, எத்தனை பேர் இறங்குறாங்க? சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இறங்கினா இறங்குவோம். நல்ல தண்ணிங்க இது, குச்சி கட்டணும். சால்ட் வாட்டர்லாம் இல்லை, தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல தண்ணி தான், குடிக்கலாம். ஓஹோ, மேலே வந்து வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கு காற்றுல. நீங்கள் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். மக்களே, சந்தத்தால் லேக் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த அழகான இடத்துலேயே நம்ம இன்றைக்கான பிளாகை முடிச்சுக்குவோம். பிகாஸ் இன்றைக்கி நைட்டு நம்ம சந்தத்தால் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஸ்டே பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ தான் டென்ட்டு பிச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து 1000 ருபீஸ் வித் நைட் டின்னரும் ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே சேர்த்து ஒரு டென்ட்டுக்கு 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மற்றபடி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1500 மினிமம் ஒரு ஆளுக்கு இருக்கும். ஸோ ஒரு டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் வரும் மினிமம். ஸோ வித் ஃபுட்டு தான், பட் எங்களுக்கு லக்கிலேயே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிச்சு. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம ட்ரோன் ஷாட் வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியல மக்களே, பிகாஸ் விங் அதோட ஒரு கை வந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் எடுத்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, பிகாஸ் இஷ்டத்துக்கும் பறக்குது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. டேக் ஆஃப் ஆகுது பட் லேண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மொத்தமாக கொடுத்தான் ரெடி பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நாளைக்கு வந்து நாளைக்கு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசா போகிறோம். நம்ம காசா தான் நாளைக்கு பிளான், அதான பிளானு. காசா போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்துக்கு அடுத்த நாள் வந்து காசா சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜஸும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்தது நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ வேறு என்ன சொல்கிறது தெரியலையே, என்ன சொல்கிறது? ஓகே மக்களே, ஃபைனலாக சந்தத்தாலேக்கு பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் ஸ்பித்தி வேலி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தத்தாலேக்கு வாங்க, இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சந்தத்தாலேக்கு வாங்க. ரொம்ப டஃப்பு தாங்க அண்ணா, ரைடு வந்து ரொம்ப டஃப்பு. ஸோ டஃப்பான ரைடுக்காக யோசிச்சுட்டு வராமல் இருந்துடாதீங்க. சந்தத்தாலேக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தென் பத்திரமாக மூவ் பண்ணுங்கள். நீங்கள் மணாலி சைடு வந்தாலும் சரி, சிம்லா சைடு வந்தாலும் சரி, இந்த லேக்குக்கு வாங்க, வந்து பாருங்கள், ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் செஞ்சுக்கலாம். டாடா பாய் பாய், சீயோ மக்களே. அவங்க பாய் ஹாய் மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன திட்டாதீங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துறேன், நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச மாட்டாங்க. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. டாடா பாய் பாய், சீயோ. நெக்ஸ்ட் விளாக் சந்திக்கிறேன்.